தமிழ் ஹெல்த் அண்ட் யூடியூப்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள் என்றைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கணும் ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவோம் அதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் பார்த்துட்டு டைம் அதுவே வேஸ்ட் ஆகி எல்லாத்துக்கும் அவசர அவசரமாக பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் ஆகி கடைசியில் எண்ட் ஆஃப் த டே ஃபுல்லாகவே அந்த டேவே டென்ஷனாக முடிஞ்சிடும் ஆனால் அதே டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் ரொம்பவே ரிலாக்ஸாக பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் எழுந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மெடிடேஷன் பண்ணணும் செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு பண்ண வேண்டிய எல்லா ஒர்க்குமே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு என் ஆஃப் த டே இல்லைன்னா அடுத்த நாள் மறுபடியும் நீங்கள் ஆல்ரெடி பண்ண வேலையை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அடிச்சுட்டு பண்ணக்கூடிய வேலையையும் அதுக்கு அடுத்து அன்னைக்கு பண்ணக்கூடிய வேலையும் சேர்த்து எழுதி பாருங்கள் ஸோ நீங்கள் எந்த ஒர்க்கையுமே மறக்க மாட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கால் பண்ணணும் இல்லை ஒருத்தவங்க கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற விஷயத்த கூட நீங்கள் எழுதி வைங்க இது நீங்கள் நான் எல்லா விஷயத்தையும் எழுதி வைக்கும்போது ஒரு பத்து விஷயத்தில் நீங்கள் எட்டு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா கூட எட்டு விஷயம் பண்ணிட்டுருப்பா அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் மீதி இருக்க ரெண்டு வேலையை அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் ஆகும்போது அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கணுன்றதுனால நீங்கள் அதில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க இதனால் உங்கள் நாள் ரொம்பவே நல்லா போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இனிமேல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறைக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுல்லி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டெல்லாம் அவங்க தேடி வரும்